வணக்கம் நண்பர்களே, சத்யாவின் ஸ்பாக்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பிரிவு எனது மின்னுதெல்லாம் பொண்ணே உங்கள் மனம் அப்படி நம்புமானால் என்ற கேப்சூலின் நான்காவது பிரிவு. இந்த பிரிவுக்கான தலைப்பு ஈகோ. இது வெற்றிக்கான பாதையில் ஒரு சொத்தா அல்லது சுமையா, அதாவது ஆங்கிலத்தில் ஹேசட் ஆர் லைபிலிட்டி. வாழ்க்கையின் அடிப்படை நிகழ்வு வளர்ச்சி என்பதை நாம் நன்கு அறிவோம். நாம் அனைவரும் வளர விரும்புகிறோம் இல்லையா? இது ஒரு அடிப்படையான ஆசை. வாழ்க்கையில் அசையாமல் நின்றால் நாம் பின்னோக்கித்தான் செல்கிறோம் என்று பொருள். எளிமையாக சொன்னால், வளர்ச்சியில் மூன்று நிலைகள் உள்ளன. நாம் இப்போது எங்கே இருக்கிறோம், நாம் எங்கு செல்ல விரும்புகிறோம், மற்றும் அங்கு செல்வது எப்படி. அதைவிட நாம் அவ்வப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய சக்தி வாய்ந்த கேள்வி என்னவென்றால், நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் சரியான திசையில் தான் செல்கிறோமா என்பதுதான். பதில் ஆம் என்றாலோ இல்லை என்றாலோ முக்கியமாக பங்களிக்கும் காரணங்களில் ஒன்று எது? அது ஈகோவாக இருக்க முடியுமா? ஆச்சரியப்படும் விதமாக பதில் மற்றும் ஆம் இல்லை என்பதுதான். இந்த தலைப்பை பற்றி பல கோணங்களில் மேலும் ஆராய்வோம். பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் அல்லது ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மற்றும் பல ஆவணங்களை நாம் அனைவரும் அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆனால் நம்மை நாமே அடிக்கடி புதுப்பித்துக் கொள்கிறோமா? அதாவது செல்ஃப் ரெனியூவல் என்பது ஒரு மேல் நோக்கிய நமது வாழ்க்கையில் தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கான ஒரு செயல்முறையாகும். அப்படியானால் நம்மை புதுப்பித்துக் கொள்வதில் ஈகோவின் பங்கு என்ன? ஆன்மீகம் மற்றும் வேத சாஸ்திரங்கள் ஈகோ என்ற சொல்லை நான் என்ற கருத்தாக்கமாக பரையறுக்கின்றன. உதாரணமாக, நான் உங்களிடம் சொன்னேன், நான் இப்போது கவலைப்படுகிறேன், எனக்கு வேலை கிடைத்து விட்டது போன்றவற்றை சொல்லும்போது நான் என்பதை குறிப்பிடுவதன் மூலம் நாம் குறிப்பிடுவது ஈகோ என்ற வார்த்தையின் வெளிப்பாடுதான். ஆனாலும் நாம் ஈகோவை விட்டுவிட வேண்டும் என்று பிறரால் அடிக்கடி கூறப்படுவது ஒரு முரண்பாடு இல்லையா? இந்த நிகழ்வுகள் உண்மையானவை என்று கருதி வரலாற்றிலிருந்து சில சுவாரஸ்யமான உதாரணங்களை இப்போது காண்போம். இல்லாவிட்டாலும் கற்றல் என்ற கண்ணோட்டத்தில் கற்பனை கதைகளை கூட கருத்தில் கொள்வது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கதை இப்படி செல்கிறது. ஜூலியஸ் சீசர் சிறுவனாக இருந்த போது சிலரால் அவர் கடத்தப்பட்டார். கடத்தல்காரர்கள் அரசிடமிருந்து 11,000 தங்க காசுகளை மீட்டு பணமாக கேட்டார்கள். ஆனால் சீசரோ தனது அரச அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நிலைநிறுத்துவதற்காக மீட்டு தொகையை 2,50,000 தங்க காசுகளாக உயர்த்தும்படி சிறைப்பிடித்தவர்களும் கேட்டார். 31 நாட்களை கொண்ட ஜூலை மாதம் ஜூலியஸின் பெயரில் உருவாக்கப்பட்டது என்பது நம் அனைவரும் அறிந்ததே. அவரை தொடர்ந்து அகஸ்டஸ் அரியணை ஏற்றிய போது தன் பெயரால் உருவாக்கப்பட்ட அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம், 31 நாட்களுக்கு குறைவாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். எனவேதான் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய 2 மாதங்கள் தொடர்ந்து 31 நாட்கள் கொண்டதாக அமைந்துள்ளன. ஈகோ மற்றும் அகங்காரம், அதாவது ஈகோ மற்றும் ஈகோட்டிசம் எப்படி வேறுபடுகிறது என்று பார்ப்போம். நம் அனைவருக்கும் ஈகோ இருக்க வேண்டும். அது இல்லாமல் நாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. இதன் பொருள் என்னவென்றால், சுய மரியாதை என்று குறிப்பிடக்கூடிய நம்மை பற்றிய நமது பார்வை, நம்மை பற்றிய நமது புரிதல் யதார்த்தமாக மற்றும் வலுவானதாக இருந்தால் நாம் ஆரோக்கியமான ஈகோ உணர்வை கொண்டிருக்கிறோம் என்று பொருள். உதாரணமாக, நீங்கள் ஒரு திறமையான மருத்துவர் அல்லது திறமையான நிபுணர் என்று நீங்கள் நினைத்தால், இந்த விஷயத்தில் அந்த ஈகோ வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களுக்கு மிகவும் உதவும். இந்த மனப்பான்மைக்கு மாறாக, அந்தந்த துறையில் நீங்கள் தான் சிறந்தவர் என்று நீங்கள் நினைத்தால்
நீங்கள் அகங்காரமாக, அதாவது ஈகோயிஸ்டுக்காக மாறிவிடுகிறீர்கள். ஒரு பிரபலமான மல்யுத்த வீரர் ஒருமுறை விமானத்தில் சீட் பெல்ட்டை பொருத்த மறுத்தார். ஒரு சூப்பர்மேன் சீட் பெல்ட் அணிய தேவையில்லை என்று அவர் எதிர்த்தார். விமான பணிப்பெண் மிக பணிவாக, ஒரு சூப்பர்மேனுக்கு சீட் பெல்ட் தேவையில்லை என்றால் விமானமும் தேவையில்லை என்று பதிலளித்தார். அகங்காரமான நபர் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஒரு மகனாகவோ ஒரு மணமகனாகவோ அல்லது மணமகளாகவோ இருக்கத்தான் விரும்புவார். இந்த விஷயத்தில் மற்றவர்களிருந்து நிலையான கவனம் மற்றும் அங்கீகாரத்திற்கான ஸ்பாட்லைட் சின்ட்ரோம் என்ற இயக்கத்தில் தான் அவர் மனம் எப்போதும் ஆர்வமாக இருக்கும். நம் மனதில் ஈகோ எவ்வாறு பெருகுகிறது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் மிகவும் சமம் நிலையான பார்வையை உருவாக்க முடியும். இதனால் பர்பஸ், அதாவது ஒரு நோக்கத்தை உருவாக்க முடியும். உங்கள் நோக்கத்தை கண்டறிய உங்கள் பேஷன், அதாவது ஆர்வத்தை முதல் படியாக கண்டறியுங்கள். உங்கள் ஆர்வம் உங்கள் நீங்கள் செய்வதை விரும்புவதற்கு உந்து சக்தியாக இருக்கலாம். எனவே பேரார்வம் கொண்டிருங்கள், ஆனால் அதன் மேல் வெறி கொள்ளாதீர்கள். உணர்ச்சிகளை கொண்டிருங்கள், ஆனால் உணர்ச்சியோட படாதீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் மிதமாக வைத்திருந்தால், அதாவது புத்தர் இயல்பு என்று குறிப்பிடும் நடுப்பாதை அணுகுமுறையை பின்பற்றினால் வாழ்க்கை மிக அழகாக மாறும். வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த மதிப்பு அமைப்பாக தொடர்ச்சியான கற்றல் இருப்பதை கவனியுங்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், எப்போதும் ஒரு மாணவராக இருங்கள். வாழ்வோம் நாளை இறக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில், கற்றுக்கொண்டே இருப்போம் என்றென்றும் வாழப் போகிறோம் என்ற எண்ணத்தில், சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை என்றால் வெற்றி என்பது அகங்காரத்தின் மனதில் பெரும்பாலும் ஆணவத்தையே வளர்க்கிறது. இதனால் ஒருவர் தற்காப்புக்கு தள்ளப்படுகிறார் மற்றும் அவரது வெற்றி பயணத்தில் மற்றவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்க தவறிவிடுகிறார். வாழ்க்கையை பணிவாக பார்ப்பதன் மூலம் ஈகோ அதன் வெற்றிகளை விரிவுபடுத்துகிறது. எனவே பணிவு பயிற்சி மிகவும் முக்கியம். பணிவு ஒரு விசித்திரமான விஷயம். அது உங்களிடம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் தருணத்தில் அதை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். நினைவில் கொள்ளுங்கள், புல் புயலை தாங்கும், அதே சமயம் அதே புயலால் மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும். எனவே ஈகோவை கட்டுக்குள் வைத்திருங்கள். உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மூலம் பணி உணர்வை வெளிப்படுத்த முயலுங்கள். அமெரிக்காவின் சிறந்த இராணுவ தலைவரும் அமெரிக்காவின் முன்னாள் செயலருமான காலின் பவல் கூறுகிறார், இராணுவத்தில் நீங்கள் 4 நட்சத்திர ஜெனரலாக மாறும்போது நீங்கள் பரிந்துரைக்கும் எதையும் மக்கள் செய்வார்கள். ஒரு சுவர் கொஞ்சம் அழகாக அழுக்காக இருக்கிறதாக நீங்கள் சொன்னால் அது சூரிய அஸ்தமனத்தில் வர்ணம் பூசப்பட்டிருக்கும். உங்கள் ஈகோ உங்கள் பதவி நிலைக்கு மிக அருகில் வரவிடாதீர்கள். உங்கள் பதவி நிலை மாறும்போது உங்கள் ஈகோவும் அதனுடன் சென்றுவிடும். உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசலாம், அல்லது மற்றவர்களின் தேவையற்ற நன்மைக்காக உங்களின் உத்தி, அறிவு மற்றும் திறமைகளை மிகப்படுத்தலாம். இது போன்ற சூழ்நிலைகளை கையாள்வதில் கவனமாக இருப்பது நல்லது. மாட்டிக்கொள்ளாமல் இருக்க நீங்கள் ஆம் மக்களால் சூழப்பட்டிருக்கிறீர்களா? விவரங்கள். கடந்த கால பெருமைகளை பற்றி சிந்திப்பது அல்லது பேசுவது என்பது பொதுவாக மனிதனின் போக்கு. கடந்த கால சாதனைகள் நமது மன உறுதியையும் அதிகரிக்கவும், தன்னம்பிக்கை மற்றும் உள்ளார்ந்த முறையில் வாழ்க்கையில் முன்னேறவும் உற்சாகமாகவும் சமூக அங்கீகாரத்தை பெறவும் தூண்டுகிறது. இது உண்மையில் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். அதே சமயத்தில் மறுபக்கம் என்னவென்றால், இப்படி திரும்ப திரும்ப இந்த எண்ணங்களை தூண்டுவது படிப்படியாக சுயநினைவின்றி மேலாதிக்க எண்ணங்களாக மாறி ஊதப்பட்ட பலூனை போல அகங்காரத்தன்மையை உருவாக்குகிறது. கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக சிக்கிக் கொள்ளாமல் நகர்ந்து கொண்டே இருங்கள். புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுங்கள். யோக சூத்திரங்கள் மூலம் பதஞ்சலியின் வார்த்தைப்படி, அஸ்மிதா என்றால் நான் என்பது. நாமே ஒரு சிதைந்த படத்தை கொண்டிருப்பது யதார்த்தத்துடன் ஒத்துப்போகாது. அகங்காரம் மாயின் வடிவங்கள் நாம் யாரை விட சிறந்தவர்கள் அல்ல என்ற உண்மையை உணர்த்துவதில்லை. ஈகோ எப்போதுமே வெற்றி பெற விரும்புகிறது. சில துறைகளில்
சிறந்து விளங்குபவர்களுக்கு புகழும் அதிகாரமும் இயல்பாகவே வந்து சேரும். ஒரு பாதுகாப்பற்ற ஈகோ கட்டுப்பாட்டை நிச்சயமாக இழக்கும். ஆனால் ஒரு ஆரோக்கியமான ஈகோ உள் அடக்கத்தை உணரும். இந்த மாயையில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க நாம் மற்றவர்களை விட சிறந்த அல்ல என்பதை மனப்பூர்வமாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு உதவிய அல்லது ஆதரவு அளித்தவர்களுக்கு பெருமை இருக்க வேண்டும். ஒரு கதை இப்போது நினைவருகிறது. ஒரு காகம் ஒரு மாவிச்சத் துண்டை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது. வானத்தில் பறந்த மற்ற பறவைகள் அந்த காகத்தை துரத்தி சென்று இறைச்சி துண்டை பறிக்க முற்பட்ட போது காகம் பல காயம் அடைந்தது. தீவிர யோசனைக்கு பிறகு அந்த காகம் அந்த இறைச்சியை கைவிட்டது. மற்ற பறவைகள் அனைத்தும் கீழே விழுந்த இறைச்சியை நோக்கி பறக்க ஆரம்பித்தன. அந்த காகம் இறைச்சி துண்டை எழுந்தாலும் அச்சமின்றி வானத்தில் பறக்கும் சுதந்திரத்தை பெற்றதை உணர்ந்தது. உங்கள் மேலாதிக்க எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஈகோ அளவை சரிபார்த்து வாழ்க்கையில் சுதந்திரத்தை அடைய அகங்கார இறைச்சியை கைவிடுவது நல்லது. இந்த அத்தியாயத்தின் தலைப்புக்கு மீண்டும் வருவோம். எப்பொழுதும் ஒரு ஈகோவை ஒரு அசட்டாகவோ அல்லது ஒரு லயபிலிட்டியாகவோ கருதுவது என்பது நமது தேர்வே ஆகும். எனவே ஆரோக்கியமான ஈகோ என்பதுதான் நமது திறமை மற்றும் திறனை திறப்பதற்கு ஒரு முக்கியமான திறவுகோல். இந்த பகுதியை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், விரும்பி பகிருங்கள், கருத்து தெரிவியுங்கள் மற்றும் பெல் பட்டனை தேர்வு செய்யுங்கள். எனது அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். பார்த்ததற்கு நன்றி.